மத்திய வங்கி புனைமுறி கொடுக்கல் வாங்கல் மோசடியை தடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. தவறை சுட்டிக்காட்டும் தத்துணிவு எமக்கு உள்ளது. இடைக்கால ஜனாதிபதியாகவே அவரை தெரிவு செய்தோம். 2024 ஜனாதிபதி தேர்தலில் எமது உறுப்பினரையே வேட்பாளராக களமிறக்குவோம் என பொதுச்சன பெரமுடவின் பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லையில் உள்ள பொதுச்சன பெரமுடவின் தலைமை காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சுதந்திரத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் நாட்டுக்காக எமது கட்சியே அர்ப்பணிப்புடன் செயல்பட்டது. 2019 பாரிய எதிர்பார்ப்புடன் மக்கள் கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக தெரிவு செய்து 2020 பொது தேர்தல் ஊடாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 2019 இறுதி பகுதியில் பூகோள மட்டத்தில் தாக்கம் செலுத்திய கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவதானம் செலுத்தினார். பொருளாதாரத்தை காட்டிலும் மக்களின் சுகாதாரம் குறித்து அவர் கவனம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். நாட்டில் கோவிட் பெருந்தொற்று தாக்கம் செலுத்தியதை ஒரு தரப்பினர் தற்போது மறந்துவிட்டார்கள். பொருளாதார நெருக்கடியை எமது அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர்கள் அரசியல் நெருக்கடியாக மாற்றி அமைத்தார்கள். அப்போதைய சூழலில் ஜனநாயகம் மற்றும் சட்டம் ஒழுங்கு என்பவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு இருந்தது. அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறு எதிர்கட்சிகளுக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர்கள் ஏற்கவில்லை. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளதால் அவரது கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பிற்பட்ட காலப்பகுதியில் அரசாங்கம் எடுத்த தீர்மானங்களுக்கும் அவர் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. மத்திய வங்கி புனைமுறி மோசடியை தடுப்பதற்கு அவர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே தவறை சுட்டிக்காட்டும் தத்துணிவு எமக்கு உண்டு. பாராளுமன்றத்தின் ஊடாக இடைக்கால ஜனாதிபதியாகவே ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்துள்ளோம். கூட்டணி அரசாங்கத்தில் ஜனாதிபதி எவ்வாறு செயற்பட வேண்டுமென்று ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிடுவது நியாயமானதே. 2024 ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுடவின் உறுப்பினரையே களமிறக்குவோம் என பொதுஜன பெரமுடவின் பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். நிதாசம் பசே ஸ்ரீலங்காவே வெடிம கெப்பகிரீம் கருப்பு தேசபாலன பட்சே தமாய் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுக்கியார் பலே லபாகனிம சமகம அப்பிட்ட மூனதென்ன சித்தவுனே அப்பி நமே முழு லோகம பலாபுரத்து நுவிச்ச அற்புதேகட்ட கோவிட் அற்புதே முழு லோகம வெலாகனித்தி අපිට සිදුනා මේ රට දිගින් දිගටම රට වහලා තියන. ඔබට අමතක නම් අපි මතක් කරන්න කැමති මේ රටේ මහා සංගරත්නය සහ මේ රටේ විවිධ වෘත්තීය වේදීන් වෛද්‍යවරුන් දිගින් දිගටම ඉල්ලීම් කරා මේ රට වහලා දාන්න රට වහලා දාන්න කියලා. විපක්ෂය උද්ඝෝෂණ කරන්න පෙළඹුණ රට වහලා දාන්න කියලා. ගෝඨාභය ජනාධිපතිව මට මතකයි ඒ අවස්ථාවේ කියනවා අපි රට වහන්නම් නමුත් මේ රට වැසීම මත මේ රටේ ආර්ථිකයට එල්ල වෙන පීඩනය ජනතාවට දරා ගන්න සිදු වෙයි කියලා. හැබැයි අපි රජයක් හැටියට රටේ ජනතාවගේ ජීවිත බේරගන්න වසර දෙකකට ආසන්න කාලයක් රට වහලා මේ රටේ ජනතාවට කන්න බොන්න දීලා ජනතාව නොමිලේ එන්නත් කළා. ලෝකෙ කිසිම රටක් නොකරපු ආකාරයට නොමිලේ එන්නත් කළා. මේ රටේ ජනතාවට එන්නත් එකක් දෙකක් තුනක් නෙමෙයි සමහර ජනතාවට එන්නත් හතරක් ලබා දීලා ඔවුන්ගේ ජීවිත බේරගන්න කටයුතු කරා. අපි දන්නවා පහුගිය කාලේ මේ රටේ විධායක ජනාධිපතිවරුන් ඔවුන්ට විරුද්ධව මහජනතාව නැගිට්ටාම ඒ මහජනතාව මැඩලන්න කටයුතු කරපු ආකාරය අපිට මතකයි. අපි දැක්කා පාරේ ටයර් සෑයවල්. අපි දැක්ක මිනි කඳු මේ රටේ ගොඩ ගැහෙනවා. නමුත් අපි කියන්න අඩම්බරයි අපේ හිටපු ජනාධිපතිවරයා එක ජීවිතයක් නැති කරන්න නැතුව ප්‍රජාතන්ත්‍රවාදයට ගරු කරමින් එතුමා සමහරු කියන නොකළ යුතු දෙයක් කළා කියලා. නමුත් එතුමා මේ රටේ කිසිම තරුණ ජීවිතයක් නැති කරන්නේ නැතුව ජනාධිපති ධූරය අතහැරියා. ඒ වගේ කැපකිරීමක් ලංකා ඉතිහාසයේ කිසිම දේශපාලන පක්ෂයක් කරලා නැහැ. ඊට පස්සේ ජනාධිපතිවරයා තෝරන අවස්ථාවේ අපි ඒ අවස්ථාව බැලුවේ එකම එක කාරණයයි. මේ රටේ නැති වෙලා තියෙන නීති ආධිපත්‍ය නැවත ස්ථාපිත කළ හැක්කේ කාටද කියන කාරණේ. ඒ අවස්ථාවේදී පක්ෂයක් හැටියට අපි තීරණය කරා මෙවැනි කැරලි වලට මුහුණ දීලා පළපුරුද්දක් තියෙන රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා ඒ අවස්ථාවේදී ලංකාවේ ජනාධිපතිවරයා බවට පත් කළොත් මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය රැකගන්න අපිට අවස්ථාවක් ලැබෙයි කියලා. මොකද ඒ අවස්ථාවේදී ජනතා විමුක්ති පෙරමුණ සහ පෙරටුගාමි පක්ෂය උත්සාහ කරේ ඔවුන්ට කවදාවත් මහජන ඡන්දයකින් ලබා ගන්න බැරි බලය ලේවැගිරීමකින් ත්‍රස්තවාදයෙන් ලබා ගන්න. එයට විරුද්ධව අපි පක්ෂයක් හැටියට ලොකු කැපකිරීමක් කළා. ඒ අවස්ථාවේදී ඒ දේ කරන්න පුළුවන් කියලා අපිට හිතිච්ච අපිට දැනුණු නායකයව අපි මේ රටේ ජනාධිපති හැටියට පත් කරා. එයත් අපි ගත්ත නිවැරදි තීන්දුවක්. ඒ වගේම මහ විශාල කැපකිරීමක්. ඒ වගේම තමයි මේ
තුනෙන් දෙකක බලය ලබාගත් පක්ෂයක් හැටියට අපි අඩු තරමේ අගමැතිකම ඉල්ලුවේ නැහැ. අගමැතිකම පවා අපි ප්‍රකාශ කර සිටියා අපේ සහෝදර පක්ෂයක නායකයෙක්ට ලබා දෙන්න කියලා. අපි දැඩි කැපකිරීමක් කරපු පක්ෂයක්. තමන් විශ්වාස කරන දේශපාලන මතයක් දැරීම කියන කාරණය මත පමණක් පදනම් වෙලා මේ රටේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු 75 දෙනෙක්ගේ නිවාස ගිනිබත් කරනකොට, ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණේ ආධාරකරුවන් 630 දෙනෙකුගේ නිවාස ගිනිබත් කරනකොට අපි ඒ සියල්ල අපේක්ෂා සහගතව ඉවසා සිටමින් මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය යළි ස්ථාපිත කිරීම සහ මේ රටේ ආර්ථිකය නගා සිටුවීම වෙනුවෙන් අපිට කරන්න පුළුවන් සියලු කැපකිරීම අපි ඉෂ්ට කරා.